அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியல என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குடிக்கிறேன், நீ ஏறி எடுத்துருங்க. சரிண்ண. ஏய் வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ணை பரம்பறேன். எடுங்கடா. யாராவது வேலை, நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலை பையக்கா உரியல என்ன இருக்குன்னு கேட்டா, போரும் வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் உரிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா போடா. ஐயோ அடிச்சிட்டு போற. ஏய் இப்படி திடுதுப்புன்னு வேலை கட்டா எப்படி? வேலை என்ன கடையில வைக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பேன். கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே மச்சா, ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ பாத்தனே, மாங்காய பறிச்சு போடுறேன், நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். போதும், உங்களை சாகடி பண்ண. ஏய் ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம். தெரியாம பட்டுருச்சு. டேய் என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்ன்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு இந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உடனே. தம்பி ஆபத்து, சீக்கிரம் தோப்புக்கறி வரா, சீக்கிரம்டா. யோ யோ, எங்க ஓடுறீங்க? காசு வந்துருப்பாங்க. காசு தானே, அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னமாக்கு பெரியமா. பிடியா ஓடுங்கடா, ஓடுங்கடா, இங்கே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. வாங்க வாங்க, எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். ரெண்டு மாங்காய் தான் பாக்கி இருக்கு, அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் வாங்க சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா, காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். பாய்யா. நான் மாந்தோ பில் நின்றிருந்தேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணா சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளு நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாள இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா, பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருடின? அது வந்து மாமா. என்னோட வெள்ள பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளா தான் இருக்கும். புனியம் ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணும். நம்ம தானே அடுத்தோம். எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு, அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லங்க, அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பொண்ணாடிய காணாமுங்க. பாத்தீங்களா, அவன பஞ்சாயத்து மதிக்காம போறான். ஏண்டா, பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன். நான் தீர்ப்பு சொல்றத விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கா, அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன்.
நீயா? ஏண்டா, ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபா அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 180 ரூபா அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா, 3 பேரும் உங்க மச்சங்க தானே? பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் எப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளைங்களை அடிவுனுங்க, பாவி பெத்த பிள்ளைங்க, பஞ்சாயத்துல என்ன 50 ரூபா அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க. அது மட்டுமா, இவனுங்க மாங்காய திருடி தின்னுபிட்டு பாவம் அப்புறாணி அந்த வேலு மேல பழிய போட்டானுங்க. ஆமா, அந்த அநாத பைய வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா? ஆமா, உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க. யோ, யார பாத்தியா பேய் பிசாசுங்கற? என்ன சொல்லிண்டே? என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டோம் பாரு, என்ன சொன்ன? எங்க மாமா அடிச்சிட்டா இருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள்ள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல, தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கந்த சஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம், இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கொட்டையுமே பாக்குறது? பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு தாய் இல்லாத பொண்ணுங்க. பொண்ணு, உன் பேர் என்ன? பொண்ணு கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி, மாப்பிளை ஒரு தடவை பாத்துக்குமா? அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா, அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம் ஐயா. என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம். முருகா முருகா. என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். சொந்த தம்பிகளுக்கே துரோகம் போனிய, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்பா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. பார்க்க மாட்டேன். பஞ்சவர்ணம் வருதுனே. குளிக்கிறத பாக்கும் போது மனசு அப்படியே ஜிலுஜிலுன்னு இருக்குண்ணே. அறிவு கெட்டவனே, அவளாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க. ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்ம ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா. ஏய், அங்க பாத்தீங்களா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலாலதான நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ண, இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலை, நாங்க தான் மாங்காய திருடிட்டு மாமாட்ட உதவாங்கணும், நீ ஏன் மூஞ்சி மும்முன்னு வச்சிருக்க? இல்ல, நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவர்ணா, அவளுக்கு தெரிய வேணாமா? வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல? பேசுறது இல்ல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவன் மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீங்க வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவன, ஆத்தங்கரையில எத்தனை பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க? இன்னைக்கு வேலுக்கு தங்கிட்டக்கா. தங்கிட்டக்கா? யானை இல்ல, மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பாத்திருக்கேன். இந்த புன்சாமரை குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. என்ன விடு, இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்ற, ஒரு பொங்கி வரும். அர்த்தம் சரிதான் போடி. சத்தம் பாட்டா ஊத்துட்டே சூடா இருக்கும் போது குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி. இந்த மிச்ச குளி குடி குடி போ. குடி 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 சீக்கிரம். இந்த குளி போ போ.
ஏசந்தன புட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா? சரக்கா? அதையா கள்ள சரையா? தங்க இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன ஐயா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது கடத்துறது பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல, இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி, நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது. இப்ப என்ன சந்தன பட்டி சொல்லிட்டேன்? அவனுக்கு சில்லற பயலுக சில்லறையெல்லாம் ஏமாத்துறானுங்க, ஒன்னும் நம்ப முடியல. அதுக்குதான் ஒன்னே அனுப்பலாம்னா, நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்கும்ல? தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம்? அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை, குடிக்கிறது நக்கறதுமா இருக்கானுங்க. ஏ தாடி திரும்ப மாட்டானே, இப்ப பாருங்க. டேய் கேடி, ஆ பாத்தீங்களா ஐயா, லோடல ஏத்தி வச்சடா. ஏத்தியாச்சுங்க. டேய் நீங்க ஏத்துன லோட கேக்கல, இவரு லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. அதுதான் ராமலவம் இருக்கான். சரி, சரக்கு எல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏ ஐஎஸ்ஐ முத்திரை குத்திருக்கா? கலரு தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு, இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா? அதியாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு உத்தரவு குடுத்துறான். குடிக்க மாட்டேன். அட பிடிக்காம குடியா? குடிக்க மாட்டேன். டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம், ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா, வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா, நாசமா போனவனுங்களா. உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா? நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா தர்றாங்க, மீதி கேட்டா 1 ரூபாய் சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய் அவன் நியாயத்தை சொல்றான், அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா நீங்க நல்லா இருக்கணையா? அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா. ஏ தோடி, என்ன அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். வயசு பிள்ளைங்க? 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் ஏத்து கட்டிரு. சரிங்க. அப்படி போடு. வேலே அன்னைக்கு பஞ்ச வரணும், உன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டல்ல. நிறுத்திருந்தா பரவாயில்லையே, கண்ணத்துல போய் அடிச்சு விட்டா. அவளை சும்மா விட கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். ஆமா பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே பெரிய குழியா தோண்டணும், அதுக்கு மேல சத்திய போட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா. தங்கச்சி இங்க ஒண்ணு தோடு விழுந்திருக்கு, அது ஒண்ணதான் பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்கு ஓடியாருவா, டபக்கடி விழுந்துருவா. ஐயோ கீழே வந்து அடிபட்டுமே. அடிச்சேன்னா? அவன் அடிச்சால? ஆமா, மன்னிப்பு கேட்டாதான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கல என்ன, அப்படியே விட்டுட்டு போயிருவோம்.